தென் மாநிலங்களில் பிரதான உணவான அரிசிக்கு 5% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரிசி ஆலை உரிமையாளர்கள் வரும் 16ஆம் தேதி ஸ்ட்ரைக் அறிவித்துள்ளனர். கடந்த ஜூன் 28-29 தேதிகளில் சண்டிகரில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அரிசிக்கு 5% வரி விதிப்பதாக மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. இந்த முடிவானது தமிழக மக்களை மிகவும் பாதிக்கும். தமிழக மக்களுக்கு அரிசியானது மிகவும் அத்தியாவசிய உணவாகும். இப்படி இருக்க சூழ்நிலையில் அரிசிக்கு 5% வரி விதிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். மக்களுக்கு சுத்தமான மற்றும் சுகாதாரமான உணவு கிடைக்க வேண்டும் என்று மத்திய அரசு உணவு பொருள் பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டத்தை ஏற்கனவே கடுமையாக அமுல்படுத்தி வருகிறது. இச்சட்டத்தை அனைத்து அரிசி ஆலை உரிமையாளர்களும் இந்தியா முழுவதும் பின்பற்றி வருகின்றனர். இச்சூழலில் அப்படி பேக் செய்யப்பட்ட பொருட்களுக்கு 5% வரி உண்டு என்று மத்திய அரசு அறிவித்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். இந்த வரி விதிப்பினால் அதிகம் பாதிக்கப்படுவது பொதுமக்களே ஆகும். மத்திய அரசு இந்த 5% வரியை விலக்கிக் கொள்ள வலியுறுத்தி வரும் 16ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள அரிசி ஆலைகள் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்கின்றன. அகில இந்திய அளவிலும் அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டதற்கு தமிழக அரிசி ஆலை உரிமையாளர்களும் வரவேற்று அதில் நாங்கள் கலந்து கொள்கிறோம். 16ஆம் தேதி அன்னைக்கு